ஹலோ எவ்ரி ஒன், நம்ம தான் கௌரி. டைம் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே புதுசான ஒரு கான்செப்ட். பட் ஆயிரக்கணக்கான வருஷமா மனிதர்கள் எப்படியாவது கடந்த காலத்துக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ போக முடியுமாங்கிறது வந்து மனுஷங்களோட ஃபேசினேஷன்ல என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. டைம் மிஷின்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது யோசிச்சு பார்க்குறப்ப கூட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒன்று என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் மிஷின். அதாவது அந்த பர்டிகுலர் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து கடந்த காலத்துக்கு போகலாம் இல்லை ஃபியூச்சருக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. ரெண்டாவது விதமான மிஷின்ஸ் என்ன தெரியுமா? டைம் வியூவிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை கண்ணால் பார்க்க முடியும் இல்லை ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை கண்ணால் காமிக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வருதா? ஆனால் இருக்குது அப்படிங்கறத வந்து சில சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க வெறும் ஃபாதர்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி சில சயின்டிஸ்டும் கூட அப்படிங்கறத சொல்லலாம். இவங்க வந்து ஒரு நல்ல ரைட்டர்ஸா இருக்காங்க, ஒரு நிறைய சர்ச்சில் வந்து ரொம்பவே ரிலீஜியஸான ஆட்கள். அதே நேரத்தில் வந்து சயின்ஸும் தெரிஞ்ச சில பேர் இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து, அதாவது டைம் கடந்த காலத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட அதை பார்க்கற மாதிரி ஒரு அதை டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து வேட்டிகன் சிட்டியோட சுவர்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருந்தாலும் நிறைய பேர்னால நம்பப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறதுனால இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைச்சேன். கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன். இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், வேட்டிகனை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம எடுத்துப்போம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ரொம்பவே மிஸ்டீரியஸான இடங்கள் இருக்கு, அதாவது மர்மம் நிறைஞ்ச இடங்கள். ஒரு மிகப்பெரிய கான்டினென்டே வந்து தண்ணி கடையில போயிருக்கு அப்படிங்கறத சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பர்மிடா ட்ரையாங்கிள் மாதிரி இடங்களுக்குள்ள வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதே வந்து தெரியாம இருக்கு. இதெல்லாம் வந்து மர்மங்கள். அதே நேரத்துல ரொம்பவே சீக்ரெட்டான இடங்கள் இருக்கு, ரகசியமான இடங்கள். ஏரியா 51 போல இடங்கள் வந்து ரொம்பவே சீக்ரெட்டா கவர்மெண்டே வச்சிருக்காங்க, அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக. சீக்ரெட், ரகசியங்கள், மர்மங்கள், அதே நேரத்துல பவர் எல்லாமே சேர்ந்திருக்கிற ஒரு இடம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டியோட தலைநகரம் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷமா வேட்டிகன் சிட்டி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. கரெக்டா இப்படி சொல்லப்படக்கூடிய வேட்டிகன் சிட்டிக்குள்ள குரோனோவைசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைம் வியூவிங் மெஷின், அதாவது வந்து காலத்தை பார்க்க முடியற ஒரு மெஷின் இருக்கு அப்படிங்கறத வந்து ரெண்டு மிகப்பெரிய இல்ல ரெண்டு ஃபேமஸான பிரீஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது அவங்க சொன்னது மட்டும் இல்ல, நிறைய பேரால் நம்பப்படுது. அண்ட் இத்தாலியில இருக்கிற ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இதை வந்து ஆர்டிகலாவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஆனா சயின்டிபிக் கிளைம் எதுவுமே இல்லங்கறத ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு சூடோ சயின்டிபிக் டாபிக், இல்லனா வந்து ஒரு ஒருத்தங்க சொல்றாங்க அதை யாருமே வந்து கண்ணால பார்த்தது இல்ல அப்படிங்கறத ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம். இப்ப முதல்ல டைம் டிராவல் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து சூர்யா நடிச்ச 24 படம் ஞாபகத்துக்கு வரும். டைம் டிராவல் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு வாட்ச்ல வந்து நம்ம வந்து நம்பர மாத்தினோட நம்ம கடந்த காலத்துக்கோ ஃபியூச்சருக்கோ போக முடியாது. இவங்க சொல்ல வரது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் பிரான்கோயிஸ் ப்ரூனே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 2002 ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த புக்கோட பேர் என்னன்னா வேட்டிகன் நியூ மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இவர் வந்து வேட்டிகன்லயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர், அதே நேரத்தில் கொஞ்சம் சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர், ரிலீஜியஸான ஒருத்தரும் கூட. இவர் எழுதியிருந்த புக்ல, வேட்டிகன் நியூ மிஸ்ட்ரிஸ் புக்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை டச் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, த குரோனோவைசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருந்தாரு. த குரோனோவைசர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைம் வியூவிங் மெஷின் அப்படின்னு அவர் சொல்லி. டைம் வியூவிங் மெஷினா, இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கேத்தோட் ரே டியூப் மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சிம்பிள் டர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஒரு பெரிய பல்பு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய டியூப்லைட் மாதிரி ஒன்று இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய டியூப்ல வந்து நம்ம வந்து கடந்த காலத்துல, அதாவது ஃபியூச்சர் இதை பார்க்க முடியாது, ஆனா கடந்த காலத்துல என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப சில கேள்விகள் இருக்கு. இப்படி சொல்லப்படுற ஒரு டிவைஸ் வந்து எப்படி சர்ச்சுக்குள்ள, இந்த பர்டிகுலர் வேட்டிகன் சிட்டிக்குள்ள வந்துச்சு, யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. கரெக்டா அதுக்கு அவர் சொல்ற சில பதில்கள், இந்த டிவைஸை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எர்னாட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரீஸ்ட், இவர் வந்து 13 அக்டோபர் 1925 பிறந்து 8 அக்டோபர் 1994 இறந்தாரு. இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ், குரோனோவைசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவைஸ். இவர் வந்து வேட்டிகன்ல இருந்த ஒரு பிரீஸ்டும் கூட, இவர் வந்து சயின்டிஸ்டும் கூட, ஆனா வேட்டிகன்லயே பிரீஸ்டாவும் இருந்தாரு. ஸோ இவர் தான் வந்து இந்த குரோனோவைசர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சாருங்கிறத வந்து லேட்டரா வந்து பிராங்கோவை சொல்றாரு. இப்படி சொல்லப்படுற இந்த எர்னாட்டி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நபர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து
இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த சயின்டிஸ்ட் நிறைய பேரை கூப்பிட்டு 1960s காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நடத்தி அதில் அவங்க சொல்ற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஷன், உலகத்தோட தலை சிறந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான மிஷன் ஒரு நடத்தி இவங்க வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்றாங்க. அவரோட வார்த்தையில இதை டிஸ்கிரைப் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டியூப், அது யாருமே போட்டோ பார்த்தது கிடையாது, பட் இவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டியூப் சுத்தி வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கும், அதாவது வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து பெரிய ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்களோட இவங்க டிஸ்கிரைப் பண்ற விதம். இது இந்த பர்டிகுலர் விஷயம் படி அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதுக்கு எதுக்காகனு பாத்தீங்கன்னா இவர் சொன்னது இந்த உலகத்துல நடந்த ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கறத சொன்னாரு. பை டிஃபால்ட் நான் வேட்டிகன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க அவர் எதை பத்தி பேசியிருப்பாருன்னா ஜீசஸோட க்ரூசிஃபிக்ஷன் இருக்குல்ல, ஜீசஸ சிலுவையில் அரைஞ்சதை வந்து நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. இது அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து அங்க இத்தாலியில இருக்கிற ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பர் லா டொமினிகா டெல் கொரியர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த ஆர்டிகலையும் பப்ளிஷ் பண்றாங்க, அந்த பர்டிகுலர் போட்டோவையும் சேர்த்தே பப்ளிஷ் பண்றாங்க. இதுதான் அந்த போட்டோ, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற அந்த போட்டோ தான் வந்து அவங்க பார்த்தேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கேள்விகள் எழுது, எப்படி இப்படி ஒரு டிவைஸ் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ஆர்டியோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து எல்லா மனுஷங்களும் வந்து ரேடியேஷன் எமிட் பண்றோம், நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ரேடியேஷன் வெளியே எமிட் பண்ணிட்டே இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு ரேடியேஷன் ஏதோ ஒரு இந்த சொல்லுவாங்க கரெக்டா கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா, ஏதோ ஒரு கதிர்வீச்சு நம்ம உடம்பு உள்வாங்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற உடம்பு வந்து நம்ம எந்த இடத்துல நின்னாலும் நம்ம உடம்புல இருந்தும் ஏதோ ஒரு ரேடியேஷன் வெளியே போயிட்டு இருக்கு. இப்படி சொல்லப்படக்கூடிய ரேடியேஷன் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதனுமே வந்து நடந்து போனப்பமா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும் சரி, நிறைய பேர் கேதர் பண்ற ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு கோவில் திருவிழாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சேர ஒரு இடத்துல வந்து நிறைய ரேடியேஷன் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போவாங்க. இந்த டிவைஸ் நினைச்சேன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரோம்ல நடந்த ரொம்பவே வந்து ஃபேமஸான விஷயங்கள் வந்து இவர் பார்த்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஃபேமஸான கேதரிங்ஸா இருக்கட்டும், அந்த காலத்துல வந்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. இவர் இதெல்லாம் சொன்னாலும் உலகத்துல இருக்கிற நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணி பிள்ளை இருக்கவே இருக்காதுங்க, நீங்க வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லி இவர் வந்து கேன்சல் அவுட் பண்ணி வெளியே விட்டுறாங்க. இவர் சொல்லி பல வருஷம் கழிச்சு மறுபடியும் 2002 வந்து பிரான்கோயிஸ் அவரோட புக்ல வந்து ஆமா நானும் இந்த டீம்ல இருந்தேன், எனக்கும் இது தெரியும், இப்படி ஒன்று இருக்குது வேட்டிகன் சிட்டிக்குள்ள இருக்குது, இதை வந்து வேட்டிகன் வந்து ரொம்பவே சீக்கிரட்டா சர்ச்சுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிங்கறது வந்து அவங்களோட ஒரு மிகப்பெரிய கிளைமா இருக்குது. அப்ப சில கேள்விகள் இருக்கு எழுது, ஏன் வந்து வேட்டிகன் இதை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது வந்து இது வேட்டிகன் மட்டும் இல்ல உலகத்துல எந்த ஒரு ஹிஸ்டரியுமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கு அதை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உண்மையிலே ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகத்தோட ஒரு பேசிக் இதே வந்து கம்ப்ளீட்டா மாறிடும், உண்மைகள் வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து வெளியே விடாம இருக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து உள்ளுக்குள்ள சீக்கிரட்டா வச்சிருக்காங்கிறது வந்து இவங்களோட கூற்றா இருக்கு. ஆப்வியஸ்லி இத கதையை கேட்டவனா நீங்க வந்து நிறைய பேர் நம்புறவங்க இருப்பீங்க நம்பாதவங்க இருப்பீங்க, அது உங்களோட டெசிஷனுக்கு நான் விட்டுறேன். ஆனா இந்த மொத்த ஈவெண்ட்டையும் கேட்கிறப்போ என் மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு ஃபேசினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இப்படி ஒரு டிவைஸ் இருந்திருந்தால் நம்ம யார் கூட போய் பேசணும்னு யோசிச்சு பார்ப்போம், நம்ம யார் கூட போய் பழகணும்னு யோசிச்சு பார்ப்போம், அதாவது ஃபியூச்சருக்குள்ள போக முடியாது ஆனா கடந்த காலத்துல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளோட கண்ணால பார்க்க முடியும்னு சொல்றாங்கன்னா நம்ம எதை போய் பார்ப்போம். உங்க மனசுல அப்படி நீங்க எந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறீங்க, இல்ல எந்த ஒரு சம்பவத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி நீங்க வந்து என்கிட்ட கேப்பீங்க நீ எதாவது யோசிப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு தாட் தாங்க. எனக்கு இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்கல்ல, இந்த 1947 வந்து சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம நாடு வந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கறத பாக்கணுங்கிற ஒரு சின்ன நப்பாசை இருக்குது. சோ மிட் நைட்ல கிடைச்ச ஃப்ரீடம்லாம் சொல்றாங்க, சோ அந்த காலத்துல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல வெறுமனே வாய் வார்த்தையினாலே ஒவ்வொருத்தவங்களும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்லி எல்லா இடத்துல இந்த கொடியெல்லாம் ஏத்திட்டு எப்படி மக்கள் வந்து ஓகே ஃபைனல் 200 வருஷம் கழிச்சு இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியோட எவ்வளவு சுதந்திரமா இருந்திருப்போம் அப்படிங்கறத பாக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. இந்த குரோனோவைசர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து உண்மையா போய்
போயா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்மளோட ஹிஸ்டரியில நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் எதா இருக்கும் நீங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதை யோசிச்சு பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு புது டாபிக்காவும் இருக்கும். அண்ட் ஃபர்தரா நீங்க இதை பத்தி தெரியணும்னா ஃபர்தரா நீங்க கூகுள் பண்ணி போய் பார்க்கலாம். நான் சொன்னவங்க எல்லாருமே வந்து இன்டர்நெட்ல இருக்காங்க. நீங்க கொரோனா வைரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடெயில்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கிடைக்கும். அண்ட் வேற ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் மிஸ்ட்ரி நிறைஞ்சது இல்ல ஹிஸ்டரி நிறைஞ்சது நான் பேச நினைச்சாலும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சோஷியல் மீடியா நான் ஃபாலோ பண்ண நினைச்சீங்கனாலும் கீழ இருக்கிற என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். அண்ட் நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோல இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கூட நான் கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஹோப் ஒரு புது அவென்யூ வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் அதை தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். சோ see you next video. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, bye my friends. Have a great day. Bye.